திண்டுக்கல் அருகே தபால் நிலையத்தில் சேமிப்பு கணக்கில் செலுத்தப்பட்ட பணத்தை போஸ்ட் மாஸ்டர் முறைகேடு செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஜி தும்மலப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தபால் நிலையத்தில் தும்மலப்பட்டி, மேட்டூர், ஊத்தங்கள், புதுப்பட்டி, குளத்துப்பட்டி உட்பட சுற்றியுள்ள பகுதி கிராம மக்கள் சேமிப்பு தொகை மற்றும் வைப்பு தொகை ஆகிய கணக்குகளை வைத்து வரவு செலவு செய்து வருகின்றனர். முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதி என்பதால் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் எளிதாக சென்று பண பரிவர்த்தனை செய்யும் வகையில் தபால் நிலையத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்த தபால் நிலையத்தின் போஸ்ட் மாஸ்டராக முனியாண்டி என்பவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரிடம் 1000-க்கும் மேற்பட்டோர் கணக்குகளை துவக்கி வரவு செலவு வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு செலுத்திய வைப்பு தொகையை சிலர் திரும்பப் பெறச் சென்ற போது அவர்கள் கட்டிய பணத்திற்கும் தபால் நிலைய அலுவலகத்தில் இருந்த கணக்கில் உள்ள பணத்திற்கும் வித்தியாசம் வந்துள்ளது. தங்களிடம் பெறப்பட்ட பணம் தபால் நிலைய கணக்கில் குறைவாக வரவு செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக வாடிக்கையாளர்கள் அளித்த புகார் அடிப்படையில் கொடைக்கானல் உபகோட்ட தபால் நிலைய தணிக்கை அதிகாரிகள் ஜி தும்மலப்பட்டி தபால் நிலையத்தில் சோதனையிட்டுள்ளனர். அப்போது பலருடைய கணக்குகளில் பண முறைகேடு நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தகவல் காட்டு தீயாக பரவவே தபால் நிலையத்தில் பணம் செலுத்திய வாடிக்கையாளர்கள் அனைவரும் தபால் நிலையத்தின் முன்பாக குவிந்து விட்டனர். பலரது பாஸ் புத்தகங்கள் போலியாக போடப்பட்டிருப்பதும் போலியாக ரசீதுகள் வழங்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் பிரதமர் தங்கமகள் திட்டத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்த 200-க்கும் மேற்பட்ட பெண்கள் முறைகேட்டில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் அந்த கிராமத்தைச் சேர்ந்த 500-க்கும் மேற்பட்டோரிடம் பல ஆண்டுகளாக அவர்கள் கொடுக்கும் பணத்தை கணக்கில் வரவு வைக்காமல் 10,000 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை என கோடிக்கணக்கில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஏழை எளிய விவசாய பொதுமக்களின் பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கிராமத்து மக்கள் வலியுறுத்துகின்றனர். எல்லாமே கூலி தொழிலாளர்கள். இங்கே யாரும் வந்து இருக்கப்பட்டவங்க, இங்கே சிறு சேமிப்பில் யாரும் இங்கே பணம் போடல. இருக்கப்பட்டவங்களாம் பார்த்தீங்கன்னா பேங்க் அவங்க வேறு முறையில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாமர மக்கள் வந்து அவங்களால வந்து வெளியில் போக முடியாதுன்றது தான் இந்தமாரி இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் நம்பி வந்து நமக்கு இது பக்கமாக இருக்குது, உள்ளூருக்காரு தெரிஞ்ச முகன்றதுனால இங்கே வந்து நம்பி வந்து பணத்தை போட்டிருக்காங்க. இதை வந்து நம்பிக்கையின் மேரில் மோசடி பண்ணிட்டு எல்லாருமே உள்ளூருக்காரன் தெரிஞ்சனால யார் வந்து சரியான முறையில் என்ட்ரியும் போட்டு வாங்கிக்கல. நம்பிக்கையின் மேரில் கொடுக்குறாங்க, நான் எழுதி வச்சிருன்ற மாதிரி அவர் யதார்த்தமாக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் மேலே உள்ள நம்பிக்கையில், கண்மூடித்தனமான நம்பிக்கையில் வந்து பணத்தை கொடுத்துட்டு எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு கோடியிலிருந்து 1.5 கோடி வரைக்கும் ஏமாற்றுறாங்க. இந்த தும்மலப்பட்டியில் இருக்கவங்க கிராம மக்கள்கிட்ட ஒரு 1.5 கோடி கிட்ட ஏமாத்திட்டு அவர் இப்போ வந்து திடீர்னு தலைமுறையாக இருக்கார். பாண்டிசேரின்ற பொண்ணு வந்து மனநிலை சரியில்லாத மாற்றுத்திறனாளி பொண்ணு. அந்த பொண்ணு பேரில் போட்ட பணமும் வரல. இந்த ஸ்ரீஜான்ற குழந்தை பேரில் போட்ட பணமும் அதுக்கான எந்த ரெக்கார்டுமே எங்ககிட்ட கொடுக்கல. அவங்க கேட்டப்பெல்லாம் வந்து இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி பத்திரமும் தரல, எங்களுக்கு புக்கும் தரல. இப்போ வந்து அவங்க தலைமுறை ஆகிட்டாங்க. ஆஃபீஸில் கேட்டதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் ஏதாவது அவங்க வந்தால் கேட்டு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு கேட்டு எங்கள் பணத்தை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் முறைகேடு நடைபெற்ற தபால் நிலையத்தில் இருந்த போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் பண முறைகேடு தொடர்பாக வாடிக்கையாளரிடம் புகார் மனுக்கள் பெறப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். தபால் நிலையத்தில் பொதுமக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் போஸ்ட் மாஸ்டரால் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.
கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.